ஜீசஸ். யோவான் 15:4-5-6-7 வசனங்களை வாசித்தால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நானே மெய்யான திராட்சை செடி. யோவான் 15:1 சொல்லுகிறது, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என் பிதா திராட்சை தோட்டக்காரன். நாம் எல்லாம் அவருடைய கொடிகளாக இருக்கிறோம். திராட்சை செடியில நாம் எல்லாரும் யாரு? கொடிகள். ஏசப்பா திராட்சை செடியா இருக்கிறாங்க, நான் கொடியா இருக்கிறேன். அல்லேலூயா. ஒருவன் எண்ணில் நிலைத்திருந்தால் அவன் என்ன செய்வான்? மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ கொடியானது செடியிலே நிலைத்திருந்தால் அது என்ன செய்யுமா? மிகுந்த கனிகளை கொடுக்கும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய வேருக்கும் சாருக்கும் நாம் பங்குள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப பாருங்க, ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் நல்லா செடிப்பா இருக்குன்னா என்ன வேணும்? அந்த மரத்துக்கு தண்ணீர் வேணும். அடுத்து அதன் வேர்கள் நல்ல ஆழமா போயிருக்கணும். அடுத்து அதன் கிளைகள் செழிப்பா இருக்கணும். அந்த கிளைகள் எப்போ செழிப்பா இருக்கும்? மரத்திலிருந்து வருகிற அந்த தண்ணீர், அந்த சாறு வேற அந்த போனாதான் அது செழிப்பா இருக்கும். அதே போலத்தான் நம்ம அப்பா ஏசப்பா எப்படி இருக்கிறாராம்? திராட்சை செடி. அவர் என்னவா இருக்கிறார்? செடியா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த செடிக்குள்ள இருந்து என்ன வந்துகிட்டு இருக்கிறது? ஜீவ தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா.
என்னும் ரசித்த